ஏங்க இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் ரவுண்டுன்னு சொன்னாங்களே, இன்னைக்கான நம்ம பாடி ஜெயிச்சு வின் பண்ணிடுவோமா? அது நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இன்னைக்கு எடுத்து விடுற பாட்டில் பாரு, ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னே இருக்கிற பிளேஸ் கூட வின் பண்ணிடலாம். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. போன ரவுண்டில் உப்பு போடவே மறந்துட்டீங்க மாமா. அது அந்த ரவுண்டு, இப்போ இருக்கிற ரவுண்டில் பாடுற பாரு. சரி, நம்ம ரெண்டு பேரும் பாடலாமா? சி போங்க மாமா, எனக்கு வெக்கமாக இருக்கு. வெக்கமாக இருக்கா? சரி, என்ன பாட்டு பாடுறது? தஞ்சாவூர் தண்ணிக்கிட்ட ஆத்தங்கரையில் பாகவதர் எல்லாம் பாடுவாங்களோ, அந்த பாட்டை எடுத்து விடுங்க மாமா. கேட்டது போ. அப்படி போடுங்க மாமா. ஏன் மாமா பாட்டு நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தொபுக்குன்னு குதிச்சு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா, பாடுங்க. மாறுகோ மாறுகோ மாறுகை அடி ஜோருகோ ஜோருகோ ஜோருகை மாறுகோ மாறுகோ மாறுகை அடி ஜோருகோ ஜோருகோ ஜோருகை ஆ வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தே ஆ வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தே வாடிய கப்ப கிழங்கு மாறுகோ மாறுகோ மாறுகை ஜோருகோ ஜோருகோ ஜோருகை இந்த பாடல மூக்குத்தி முருகனும் நிஷாவும் பர்ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்கும்னு என்னுடைய கற்பனை ஓட்டத்தை நான் ஓட்டிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம நடுவர்கள்ட்டையும் நம்ம கேட்டுடலாம். முருகனை விட வந்து கிருஷ்ணவேணியுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் பயங்கரம். ரியாக்ஷன்ஸ்லாம் அப்படியே
வெக்கப்படுதல் நாணப்படுதல் அப்படின்னு. என்ன இந்த மனுஷன் பிடிச்சி பிடிச்சி சண்டை போட ட்ரை பண்ணாரு, அவங்க ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, இந்த காம்பினேஷன் மட்டும்தான் கொஞ்சம் இடிச்சுது, மற்றபடி அவங்க சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் அந்த டிரான்சிஷன், வாய்ஸ் டிரான்சிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு முருகன், டக்குன்னு உங்கள் மனைவிக்காகவும் நீங்களே சேர்த்து பாடினது. பட் கடைசியில் மடியில் படுக்கிறேன்னு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணீங்க, அதைத்தான் மனசனால் பார்க்க முடியல. இருக்கிற வரைக்கும் மடியில் படுக்க முடியாது. மூக்குத்தி முருகன் கிருஷ்ணவேணி, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு நீங்கள் இப்படி ரொமான்ஸ்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் பாட்டு சூப்பராக இருந்தது முருகன், உண்மையிலே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது இது பார்க்கறதுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ மேம். ஓகே, இப்போ நம்ம ஒரு சிறப்பான சம்பவம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடினமான விஷயம் தான், என்டர்டெயின்மெண்ட் ரவுண்ட்னு சொல்லிட்டு நாங்கள் இதை பண்ணுறோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. நிஷா அவர்களும் மூக்குத்தி முருகன் அவர்களும் இந்த பாடலை வந்து பாடிட்டு நடிப்பாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தப்பா கிழங்கினிய, கர்ண கிழங்கிய. என்ன ஏதோ கோயில் திருவிழா ஃபங்க்ஷன் பாக்குற மாதிரி நின்று இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க, எப்படி இருந்தது பர்ஃபார்மன்ஸ்? சூப்பரா இருந்தது. அடுத்து ஒன்னொன்னு சொல்லுங்க, நாங்க தான் ஜெயிக்க போறோம். என்னன்னாலும் சரி, எப்படி போனாலும் சரி, ஜெயிச்சா சரிங்கிற முடிவுல இருக்காப்ல கிருஷ்ணவேணி. இப்பவே